தமிழகத்தில் தேர்தல் சூடு தணித்துள்ள நிலையில் கோடையின் சூடு நம்மை வாட்டி வதைக்கிறது. தினமும் 100 டிகிரிக்கு மேல் வெளுத்து வாங்கும் வெயிலால் 5 மாநிலங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். சபா, என்ன வெயில்! கத்திரி வெயிலே இன்னும் ஆரம்பமாகலங்க, அதுக்குள்ள வெயில் இப்படி வெளுத்து வாங்குது. இங்க மட்டுமில்ல, இந்தியாவில் பல பகுதிகளில் இதே நிலைமை தாங்க. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் வரும் நாட்களில் வெப்ப அலை உயரும்னு மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், பீகார், ஒடிசா ஆகிய மாநிலங்களுக்கு இந்த மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு படி மேலே போய் அதிகபட்ச வெப்ப அலை நிலவக்கூடுங்கிறதுனால மேற்கு வங்கத்திற்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்தில் நிலவிய வெப்பநிலை அறிவிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கு. அதில் ஈரோட்டில் 43 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. அனைவரையும் இந்த செய்தி அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்குங்க. இது நாட்டிலேயே நிலவிய 2வது அதிகபட்ச அளவாகும். இதே போல சேலம் மற்றும் வேலூரில் பார்த்தீங்கன்னா 41.6 டிகிரி செல்சியஸும், தருமபுரி மற்றும் கரூர் பரமத்தியில் பார்த்தீங்கன்னா தலா 41.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகி இருக்குங்க. வெயிலோட தாக்கம் தாங்க முடியாமல் கொடை பிடிச்சிக்கிட்டு செல்ற மக்களை சாலைகளில் நம்ம அதிகமாக பார்க்க முடியுதுங்க. அடுத்த 5 நாட்களுக்கு 4 டிகிரி வரை வெப்பநிலை அதிகரிக்க கூடும் அப்படின்னும், எனவே பகல் வேளைகளில் வெளியே செல்றதை தவிர்க்குமாறும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுரை செஞ்சிருக்காங்க. வெயிலோட தாக்கத்திலிருந்து தற்காத்து கொள்றதுக்காக தண்ணீர் குடிக்கிறது, சத்தான உணவை சாப்பிட்றது மட்டும் ஒரு தீர்வா இருக்காதுங்க, மரம் வளர்க்கறதும் ஒரு தீர்வு தான் அப்படிங்கிறத நம்மளாம் மனசுல வச்சு செயல்படணும். டிடி நியூஸ் செய்திகளுக்காக வி டி விஜய்.